ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் 100 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெறும் புகைப்பட கண்காட்சி பார்வையாளர்களை வரலாற்றின் காலகட்டத்திற்கு அழைத்து செல்லும் விதமாக அமைந்துள்ளது. ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தை குலைக்கும் வகையில் ஜெனரல் டயர் என்பவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடும் அதில் உயிரிழந்தவர்களும் இந்திய விடுதலை போராட்டத்தின் சுவடுகளாக விளங்குகின்றனர். இந்த துப்பாக்கி சூட்டின் 100 இந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிந்தியாவின் ஒரே அருங்காட்சியகமான மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் இதையொட்டி புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தேச தந்தையாக போற்றப்படும் காந்தியடிகள் மதுரைக்கு 5 வருகை தந்துள்ளார். இந்த வருகையை போற்றும் வகையில் ராணிமங்கம்மாள் அரண்மனை காந்தி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் நினைவை போற்றும் வகையில் நடைபெற்று வரும் புகைப்பட கண்காட்சி பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளதாக பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். பிள்ளைங்களுக்கு வந்து காந்தி மியூசியத்தை காட்டுறதுக்காக நாங்கள் வந்தோம். அதில் வந்து இங்கே வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினுடைய அந்த சம்பவத்தை வந்து 100 விழாவாக இங்கே கொண்டாடுறதா சொன்னாங்க. இதை நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை வந்து ஒரு நாட்டையே உழுக்கின ஒரு முக்கியமான ஒரு சம்பவன்றதுனால அதை வந்து நேரடியாக அதை நாங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கு. பாடத்தில் நடத்துகிறத விட அந்த இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதை நாங்கள் விளக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எங்கள் டீச்சர்களோட என் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த காந்தி மியூசியத்துக்கு வந்திருக்கேன். காந்தியோட வரலாற்றை பற்றிலாம் நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எக்ஸாமில் பாஸ் ஆகுறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புகைப்பட கண்காட்சியில் டெல்லிக்கு அடுத்தாற் போல ஜாலியன் வாலாபாக் தொடர்பான 40 மேற்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. ஜெனரல் டயர் நின்று சுட்ட இடம், மக்கள் ஓடி ஒளிந்த இடம், குண்டுகள் புதைந்த சுவர் என அனைத்து இடங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவை உலக்கிய சம்பவம் ஜாலியன் வாலாபாக்குடைய படுகொலை. 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் ஜெனரல் இந்த டயரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பல 100 உயிர்களை துறந்த சம்பவம் வந்து 100 ஆகிறது. அதனுடைய நினைவாக எங்களுடைய அருங்காட்சியகத்தில் வந்து ஒரு புகைப்பட கண்காட்சி நாங்கள் வைத்திருக்கிறோம். குறைந்த ஒரு 45 புகைப்படங்கள் அன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அந்த இடத்துல வந்து அந்த கட்டிடங்கள் வந்து குண்டு துளைக்கப்பட்ட கட்டிடம் எவ்வளோ தூரம் சேதமடைந்திருக்கு, மக்கள் பிணக்குவியல் எப்படி ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்வைக்கு வைத்திருக்கிறோம். புத்தகங்கள் வாயிலாக பாடங்களை பயில்வதை காட்டிலும் இத்தகைய கண்காட்சிகளை காண்பது நல்ல அனுபவத்தை தருவதாக கண்காட்சியை பார்வையிட்டவர்கள் தெரிவித்தனர். இன்று நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்றை பெற்றுத்தந்த அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தின் போது ஜெனரல் டயர் அவர்களால் 1913 ஜாலியன் வாலாபாக் பகுதியில் நடந்த இந்திய நாட்டையே உலுக்கிய ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் நினைவாக தென் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரே அருங்காட்சியகம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.